हलो फ्रेंड्स वेलकम टू रोजा क्लासिक इनकी नम्बर वीडियो गोधुम दोसा अद्क सईडिशा कड़लापरप चटनियों से स्टेल से गोधुम दोसा कड़लापरप चटनी रेसीपी एपड़ी नहीं कमेंट वांग वीडियो पोल गोधुम दोसा से ना रे कपल्क गोधुम रे कप गोधुम की और कल कपल्क अरसिमा सेतकल देवान उप सेल உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து கொடுப்போம். கோதுமை தோசை செய்யறதுக்கு மாவு மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் தண்ணி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையக்கூடாது. நீங்கள் ரெண்டு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விடணும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப கட்டிப்பட்டுடும் மாவு. இதே போல் முதலேருந்தே கலக்கும் போதே கட்டிகள் இல்லாமல் நம்ம கலந்து விட்டுட்டோம்னா மாவு கரைக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும். நான் முதல்ல ரெண்டு கப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு இருக்கிறேன். மாவு நல்லா இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் மறுபடியும் மீதம் இருக்கிற தண்ணியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்லேருந்து கலக்கும் போதே கட்டிகள் எல்லாமே நம்ம மாவை கரைச்சி எடுத்துட்டோம். நான் மறுபடியும் ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மாவு இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் தோசை நல்லா பார்க்க சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் மீதம் இருக்கிற தண்ணியை இதில் சேர்த்துட்டேன். மாவு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் பத்திரன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். அடுத்து பேனில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம். இப்போ உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வந்துடணும். மிளகு சீரகமும் கருக விடக்கூடாது. கடுகும் ஒன்று போல் வெடிச்சிடணும். அந்த அளவுக்கு நீங்கள் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும். கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். கூடவே பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். இப்போ ஒரு பெரிய பெல்லாரி வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துடுறேன். வெங்காயம் வதங்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வெங்காயத்தை நம்ம வதக்கி விட்டால் போதும். நம்ம வெங்காயத்தை அரிஞ்சு அப்படியே தோசையில் சேர்த்து தோசை செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். நான் ஜஸ்ட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த எண்ணெயில் வதக்கி விட்டு நான் இந்த மாவில் சேர்க்குறேன். இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ 20 நிமிஷமாக மாவு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஓப்பன் செஞ்சு இப்போ தாளிச்சிருக்கிற இந்த தாளிப்பை இதில் சேர்த்துடலாம். தாளிப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தழியை சேர்த்துடலாம். மறுபடியும் இதை நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கோதுமை தோசைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த தோசைக்கு சைடிஷ்ஷாக நம்ம கடலைப்பருப்பு சட்னி செய்யலாம். அதுக்கு பேனில் ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துறேன். கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பும் வரமிளகாயை நல்லா வறுபடணும். கடலைப்பருப்பு ஸ்லோ ஃப்ளேமில் இருந்து நல்லா செவக்க வறுக்கிற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுடணும். இந்த கோதுமை தோசைக்கு ரொம்ப மேட்சிங்கான சட்னிங்க இது. எங்கள் வீட்டில் எப்போ கோதுமை தோசை செஞ்சாலும் இந்த கடலைப்பருப்பு சட்னி தான் நாங்கள் செய்வோம்.
இப்போ கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டு செவந்து வாசனை ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துண்டு இதில் சேர்த்துடுறேன். தேங்காய் துண்டு சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் போல் இதை வதக்கி விட்டால் போதும். அவ்வளோதான், இந்த பேனை நம்ம அப்படியே இறக்கிடலாம். இதை ஒரு தட்டில் சேர்த்து ஆற வச்சிடலாம். நமக்கு சீக்கிரமாக ஆறணுன்றதால நான் உடனே தட்டில் சேர்த்து ஆற விட்டுறேன். இதனுடைய சூடு குறைஞ்சதும் நான் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துறேன். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த சட்னியாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்த தாளிப்பை தாளித்து இதில் சேர்த்துடலாம். கோதுமை தோசைக்கு ஒரு சுவையான சைட் டிஷ் கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சு. தாளிச்சு விட்ட சட்னியை ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த கோதுமை தோசை செய்யறதுக்கு நான் ஒரு தவா வச்சுருக்கேன். இதில் லேசாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துடலாம். தொடச்சிட்டு இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியில் மாவு எடுத்து சுற்றிலும் ஊற்றணும். நடுவில் நார்மல் தோசை போல் இதை ஊற்றக்கூடாது. இதை போல் சுற்றிலும் மாவை ஊற்றி விட்டுணும். இது வேகிறதுக்கு ஒரு 3-4 நிமிஷம் ஆகும். அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த தோசையை நம்ம திருப்பி போடலாம். தோசையை நம்ம திருப்பி போட்டாச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா ஸ்பாஞ்சோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே பேனில் நான் இன்னொரு தோசை சேர்த்துக்கிறேன். இதை போல் நம்ம ஒவ்வொரு தோசையாக இதே போல் செஞ்சு சுட்டு எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். மறுபடியும் ஒரு 3-4 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைக்கணும். நல்லா வெந்து வந்ததும் நம்ம இப்போ திருப்பி போட்டுடலாம். நல்லா ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்பவே சுவையான கோதுமை தோசை ரெடி ஆகிடும். இப்போ நான் 2வது தோசையை எடுத்துட்டேன். இதுக்கு நம்ம அரைச்ச சட்னியை சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கிறேன். இந்த கோதுமை தோசையும் கடலைப்பருப்பு சட்னியும் எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.